السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أنبكري سهودر سهودر غلي سندر بارانغ غلي إسلاتين كرمي غلي باتين أنغل بارتوم عند وحيلة مدلا وده بحبلة أنغل إسلاتين إيرندا وده كرمي يانا تلوكي باتي شرط بريبا بارتوم إيه نيجي وحبلة زكاة نون بو حج آهي ويغلي پட்டி விரிவாக إن شاء الله நீங்கள் படிப்பீர்கள். அந்த வகையில் இன்று சுத்தம் தொழுகை பற்றி சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். சுத்தம் இரண்டு வகைப்படும். ஒன்று அல் மானவியா மற்றது அல் ஹிஸ்ஸியா. அல் மானவியா என்றால் என்ன? அல் ஹிஸ்ஸியா என்றால் என்ன? அல் மானவியா என்றால் உள்ரங்கமான சுத்தம். உள்ரங்கமான சுத்தம் என்றால் ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை நிராகரிப்பு நயவஞ்சகம் போன்றவற்றிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல் ஹிஸ்ஸியா. அல் ஹிஸ்ஸியா என்றால் ஒரு மனிதனுடைய உடம்பு சிறுநீர் மலம் போன்றவற்றிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த வகையிலே அல்லாஹு தஆலாவுக்கு முன்னிலையிலே செல்வதற்கு முன்னால் ஒரு மனிதனுடைய உள்ளம் உடல் இரண்டுமே சுத்தமாக இருக்க வேண்டும். அவனுடைய உள்ளத்திலே இறை நிராகரிப்பு இருக்கக்கூடாது. அவனுடைய உடம்பிலே அசுத்தம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக உதுவிற்கான ஆதாரம் என்ன? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அல் மாயிதா ஆறாவது வசனத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டோரே, இதா குந்தும் இல ஸலாத்தி நீங்கள் தொழுகைக்காக வேண்டி தயாரானால், ஃபஹ்ஸிலு வுஜூஹக்கும் உங்களுடைய முகங்களையும், வைத்தியக்கும் இலல் மராஃபிகி முழங்கை வரைக்கும் உங்களுடைய கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள், வம்சஹோபிர் ஊசிக்கும் உங்களுடைய தலைகளை நீங்கள் தடவிக்கொள்ளுங்கள், ஒ அர்ஜிலக்கும் இலல் கஅபெயின் கணுக்கால் வரையில் இரண்டு கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தஆலா உதுவுடைய முறையை பற்றி சுருக்கமாக எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக உதுவுடைய சிறப்புகள் என்ன? உதுவுடைய சிறப்புகளிலே மிக முக்கியமானது உது சுத்தத்திலே உள்ளது. சுத்தவான்களை சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌபா செய்பவர்களையும் பரிசுத்தவான்களையும் விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இவர்களெல்லாம் உதுவோர் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. அடுத்ததாக நாங்கள் உது செய்யும் பொழுது எமது உடல் உறுப்புகளை மாத்திரம் கழுவவில்லை, பாவங்களிலிருந்தும் எங்களை நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்கிறோம். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் உது செய்யும் பொழுது அவருடைய முகத்தை கழுவினால் அவருடைய பார்வையால் செய்த பாவங்களெல்லாம் அங்கே கழுவப்பட்டு விடுகிறது. அதே போன்று இரண்டு கைகளையும் கழுவும் பொழுது கைகளால் செய்த பாவங்களெல்லாம் அங்கே கழுவப்பட்டு விடுகிறது. இரண்டு பாதங்களையும் கழுவும் பொழுது அந்த பாதங்களால் செய்த பாவங்கள் எல்லாம் கால்களால் செய்த பாவங்கள் எல்லாம் அங்கே மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே வுது செய்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி ஒரு அடியான் செல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே ஒரு தூய்மையான நிறையிலே சுத்தமான முறையிலே ஒரு அடியான் செல்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அவ்வாறே தொழுகைக்கு சுத்தம் அவசியமானது. சுத்தம் இல்லாமல் அல்லாஹு தஆலா தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிஃப்தாஹு ஸலாத்தி அத்தஹூர், தொழுகையின் திறவுகோல் சுத்தமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக உதுவுடைய நிபந்தனைகள் என்ன? உதுவுடைய நிபந்தனைகளிலே முதலாவது அந்நியா, நீயத்து வைக்க வேண்டும். நீயத்து வைப்பது என்றால் நாங்கள் வாயால் நீயத்தை கூற வேண்டிய அவசியமில்லை, மனதால் நினைத்து கொள்ள வேண்டும். நான் உது செய்கிறேன் என்று மனதால் நினைத்து கொள்வது. ஆனால் உது செய்வதற்காக வேண்டி வாயால் நீயத்து சொல்லக்கூடிய முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத வழிமுறையாகும். இரண்டாவதாக சுத்தமான தண்ணீரை பாவிக்க வேண்டும். உது நாங்கள் உது செய்யக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமான தண்ணீர் என்றால் மழை நீர், கடல் நீர், ஆற்று நீர் இவைகள். மூன்றாவது அந்த வகையிலே அசுத்தமான நீரை கொண்டு நாங்கள் உது செய்ய முடியாது.
எம்மிடையில் இருக்க எம்மிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீரிலே அசுத்தமானவைகள் விழுந்து அதனுடைய நிறம், சுவை, வாடை இவைகள் மாறிவிட்டால் அது அசுத்தமானதாக நஜீஸாக மாறிவிடுகிறது. அப்பொழுது அந்த தண்ணீரை நாங்கள் பாவிக்க முடியாது. அந்த வகையிலே வுது செய்யக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும், அதில் அசுத்தம் எதுவும் கலந்திருக்கக்கூடாது. அடுத்ததாக வுது செய்யும் பொழுது வுதுவுடைய தண்ணீரை உடம்புக்கு, உடல் உறுப்புகளுக்கு, வுதுவுடைய உறுப்புகளுக்கு சேர்ப்பதற்கு தடையாக ஏதாவது இருந்தால் அவைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே கனமான பெயிண்ட் அல்லது இறுக்கமாக கட்டிருக்கக்கூடிய கடிகாரம் போன்றவைகள் அல்லது நெயில் பொலிஷ், நகங்களுக்கு பொலிஷ் போடப்பட்டிருந்தால் அவைகள் தண்ணீர் சேர்வதற்கு தடையாக இருந்தால் அவைகள் அனைத்தையும் நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். இவைகளை நீக்கிக் கொள்ளாவிட்டால் வுது நிறைவேறாது. வுது நிறைவேறாவிட்டால் நாம் தொழக்கூடிய தொழுகையும் அல்லாஹு தாலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் தெளிவான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வுதுவுடைய பருதுகள் என்ன? வுதுவுடைய பருதுகளிலே முதலாவது முகத்தை பூரணமாக கழுவிக்கொள்ள வேண்டும். முகத்தை கழுவும் பொழுது அங்கே வாய் கொப்பளித்து நாசிக்கு தண்ணீர் செலுத்திக் கொள்ள வேண்டும். எனவே முகத்தை கழுவும் பொழுது பூரணமாக வுது முகம் கழுவப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இரண்டு கைகளையும் முழங்கை வரைக்கும் கழுவிக்கொள்ள வேண்டும். இரண்டு கைகளையும் கழுவும் பொழுது நாங்கள் விரல் நுனிகளிலிருந்து ஆரம்பித்து முழங்கை வரைக்கும் பூரணமாக கழுவ வேண்டும். அடுத்ததாக தலையை மசூ செய்வது. தலையை மசூ செய்யும் பொழுது அதனோடு சேர்த்து இரண்டு காதையும் தடவிக்கொள்வது. ஏனென்றால் இரண்டு காதுகளும் தலையை சேர்ந்ததாகும். நான்காவது இரண்டு கால்களையும் கணுக்கால் வரைக்கும் கழுவுவது. கால்களை கழுவும் பொழுது காலுடைய பின்பகுதிகள் அதே போன்று இரண்டு பக்கங்கள் கணுக்கால் பூரணமாக கழுவப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஐந்தாவதாக தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஆறாவதாக இந்த ஒழுங்குமுறைப்படி செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக செய்வதென்றால் நாங்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் தொடர்ந்து கழுவ வேண்டும். உதாரணமாக ஒருவர் முகத்தை கழுவிட்டு 5 நிமிடங்களின் பின்னால் வந்து கையை கழுவுவது, இது மாற்றமானதாகும். தொடர்ச்சியாக செய்யக்கூடிய முறைக்கு மாற்றமானதாகும். அடுத்ததாக இந்த ஓடர்படி ஒழுங்குமுறைப்படி செய்ய வேண்டும். அதாவது முகத்தை கழுவிட்டு இரண்டு கைகளையும் முழங்கை வரையும் கழுவு, அதற்கு பின்னால் தலையை மசூ செய்வது, இந்த ஒழுங்குமுறைக்கு மாற்றமாக செய்யக்கூடாது. இது வுதுவுடைய ஃபரதுகளை சேர்ந்ததாகும். அடுத்ததாக வுதுவுடைய சுன்னத்துகள் என்ன? வுதுவுடைய சுன்னத்துகளிலே முதலாவது நாங்கள் வாய்களை சுத்தப்படுத்திக் கொள்வது, மிஸ்வாக் செய்து கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்துக்கு சிரமம் இல்லாமல் இருந்தால் ஒவ்வொரு முறையும் வுது செய்யும் பொழுதும் மிஸ்வாக் செய்வதை நான் கடமையாக்கியிருப்பேன் என்று கூறினார்கள். அடுத்ததாக பிஸ்மில்லா கூறுவது. பிஸ்மில் கூறுவதை பொறுத்தவரையில் இங்கே சுன்னத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் சில அறிஞர்கள் பிஸ்மில் கூறுவது வாஜிப் என்று கூட கூறுகின்றார்கள். எனவே நாங்கள் அதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. வுது செய்யும் பொழுது பிஸ்மில் ஆரம்பத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டு முன்கைகளையும் 3 முறை கழுவிக்கொள்வது, குறிப்பாக தூக்கத்திலிருந்து எழும்பியது பின்னால் இது வாஜிப். இரண்டு முன்கைகளையும் 3 முறை கழுவிக்கொள்வது. மூன்றாவது முகத்தை 3 முறை கழுவுவது. நான்காவது முகத்தை 3 முறை கழுவுவது. ஐந்தாவது தாடியை குடைந்து கழுவுவது. ஆறாவது முழங்கை வரைக்கும் 2 கைகளை கழுவும் பொழுது முதலாவது வலது கையை கழுவிவிட்டு 2வது இடது கையை கழுவுவது. இவ்வாறு 3 முறை கழுவுவது. ஏழாவது தலையை மசூ செய்யும் பொழுது முன்புறத்திலிருந்து பின்புறம் வரை 1 தடவை மசூ செய்வது. தலையை மசூ செய்யும் பொழுது 2 கைகளையும் முன்பகுதியிலே வைத்து பின்வரை அதாவது பிடரி வரைக்கும் நாங்கள் செல்ல வேண்டும். அதற்கு பின்னால் அதே இடத்துக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும். 9வது வுது செய்ததன் பின்னால் துவா ஓதுவது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு
وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله என்ற துஆவை நாங்கள் ஓதிக்கொள்வது. இந்த வகையிலே வுதுவுடைய சுன்னத்துகளை நாங்கள் சுருக்கமாக பார்ப்பதென்றால், நாங்கள் மிஸ்வாக் செய்து கொள்வது, ஆரம்பத்தில் பிஸ்மில் கூறுவது, ஒவ்வொரு உறுப்புகளை மூன்று முறை கழுவது சுன்னத்து. ஒரு முறை கழுவது வாஜிப். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கழுவியிருக்கிறார்கள், இரண்டு முறை கழுவியிருக்கிறார்கள், மூன்று முறை கழுவியிருக்கிறார்கள். அந்த வகையிலே மூன்று முறை கழுவது சுன்னத்து. அதே போன்று தலையை மசூ செய்வதை தவிர, அது ஒரு முறை மாத்திரம்தான். அடுத்தது உடல் உறுப்புகளை கழுவும் பொழுது வலதை முற்படுத்துவது சுன்னத்தானது. இவைகள் தான் உதுவுடைய சுன்னத்துகள். அடுத்ததாக உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன? உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களிலே முதலாவது சிறுநீர் மலம் அல்லது காற்று வெளிப்படுவது, இதன் மூலம் உது முறிந்து விடுகிறது. இரண்டாவது ஆழமான தூக்கம், ஒருவர் ஆழமாக தூங்கினால் அவருடைய உது முறிந்து விடுகிறது, ஆனால் சிறு தூக்கம் உதுவை முறித்து விடாது. அதே போன்று புத்தி நீங்கினாலும் உது முறிந்துவிடும். அடுத்ததாக திரையின்றி ஒருவருடைய அகத்தை பிடிப்பது, அவ்வாறு பிடித்தால் அவருடைய உது முறிந்துவிடும். அடுத்ததாக ஒட்டகரைச்சி சாப்பிடுவது, ஒட்டகரைச்சி சாப்பிட்டால் உது முறிந்துவிடும், ஆனால் ஏனைய இறைச்சிகள், ஆடு மாடு இறைச்சிகளை சாப்பிட்டால் அவருடைய உது முறிந்து விடாது. இதே போன்று மக்களுக்கு மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய ஏனைய உடையங்கள் உதுவை முறித்து விடாது. அதாவது பெண்களை தொட்டால் உது முறிந்து விடாது, அல்லது நகத்தை வெட்டினால், முடியை வெட்டினால் உது முறிந்து விடாது, ஒருவருக்கு வாந்தி வெளிப்பட்டால் உது முறிந்து விடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.